ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய வீடியோவில் வந்து விவசாயம் மட்டும் கிடையாதுங்க, சில விழாக்கும் நான் வந்து போட்டுட்ருக்கேன், என்னோடய வேலைகளும் சேர்த்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கெல்லாம் இது வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரில, பட் எங்கள் ஊர் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து கிராமம் தாங்க. கிராமத்தில் வந்து ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து என்னோடய வீடியோவில் வந்து நிறையா பேர் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து மற்ற பெண்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் வந்து போடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விழாக்கில் வந்து என்னென்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடலெல்லாம் வந்து ஆஞ்சு கிடக்குதுங்க. இது வந்து இதை வந்து அள்ளுறதுக்கும் நான் வந்து அள்ள போகிறேன், என்னோட வந்து இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப்புக்கு வரப்போகிறாங்க. இதையெல்லாம் அள்ளிக்கிட்டே இன்றைக்கி என்னென்ன அந்த டைமிங்கில் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தாங்க வீடியோ. எங்கள் வீட்டில் தொடர்ந்து வந்து பதினஞ்சு ஆளுக்கு மேலே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. முத நாள் ஆயிர கடலை எல்லாத்தையுமே நாங்கள் மறுநாள் தான் கொட்டி வச்சுப்போம். இப்படி வந்து கீழே தரையில் போட்டோம் அப்படின்னா வந்து உடனே வந்து சூடேறி அந்த கடலையெல்லாம் வந்து காஞ்சிடும். பக்கத்தில் பாருங்கள் இருக்குது, அந்த கல்லை பார்த்திங்கன்னா வந்து அந்த செடியெல்லாம் வந்து பட்டு போயிருக்கணும் இல்லையா, அதில் வந்து அந்த பிடுங்கும் போது வர முடியாத அந்த கடலையை வந்து தனியாக வந்து காய வச்சு வச்சுருக்கோம். பட் வியாபாரி வந்து இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ஃபுல்லாகவே கடலை வந்து காஞ்சிருக்குங்க. இப்போ அந்த கடலை எல்லாமே வந்து மூட்டைகளாக நம்ம வந்து போட்டுட்டு இந்த மொட்டை மாடி மேலே கொண்டு போடணும். மொட்டை மாடி கிடையாது, அதுக்கு கீழே உள்ள ஃப்ளோரில் கொண்டு போய் போடணும். எல்லாத்தையும் சேர்த்து போட்டணும், ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து எல்லாத்தையும் அள்ளிடணும். இது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அள்ள போகிறோம். இப்போ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாயங்கால டைம் அப்படிங்கிறதுனால நானும் என் கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்களும் வந்து தண்ணி பாய்ச்சவங்களும் அள்ள போகிறோம். அப்போ வந்து அந்த கடலை அள்ளும்போது அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்குள்ள பால் இருந்தது, அது கொஞ்சம் நிறைய அதிகமாக இருந்ததுனால அதை கொஞ்சம் சும்மா சிம்பிளாக எதுவுமே அதிகமான எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து இப்போ பாயாசம் செய்ய போகிறேன். செவ்வரிசி வந்து கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு அந்த பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து போட போகிறேன். அந்த பாலும் செவ்வரிசையும் வந்து நல்லா கொதிச்சு நல்லா செவ்வரிசி வெந்து வந்ததுக்கப்புறமாட்டி நான் வந்து பாயாசம் செய்கிறதுக்காக அவள் அந்த சேமியா குச்சி வந்து போட போகிறேன். இது வந்து என்னங்க இப்படிலாம் பாயாசம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிறதுக்காக நான் வந்து செய்கிறேன். ஏதாவது குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நம்ம வந்து சும்மாவே நம்ம எதுவுமே செய்யாமல் நம்ம அவங்கள வேலை பாருங்க அப்படின்னா டயர்டாக ஆயிடுவாங்க, அடுத்த நாள் வந்து வரமாட்டாங்க. இது போல் ஏதாவது கொடுத்து நம்ம வந்து வேலை எடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க கொஞ்சம் எனர்ஜியாக வந்து வேலை செய்வாங்க, அடுத்த நாளும் நம்ம வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது கூட நான் வந்து இப்போ ஒயிட் சுகர் போடாமல் சீனி போடாமல் நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சர்க்கரை போடுறாங்க. இது கழுவி போடணும் அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயசத்துக்குள்ள சேமியா பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கேசரி பவுடரோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான், அது ஒரு கலராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து கழுவிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கழுவிட்டு போடுறேன். கழுவிட்டு போட்டதுக்கப்புறம் இந்த கலர் வரும் அப்படின்னு நினச்சேன், கலர் வல்லங்க நல்லா தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் செய்கிறேன். இதை பாயாசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏதாவது குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சாதாரண ஒரு ட்ரிங்க் தாங்க. இது ஃபுல்லாகவே இப்போ அந்த சர்க்கரை அந்த சேமியா அந்த செவ்வரிசி ஃபுல்லாக எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை இறக்கிட வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்கிறேன், அதாவது டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதில் இது மாதிரி ஏதாவது ஸ்வீட்டாக கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் வந்து அவங்க கொஞ்சம் வயசானவங்க தானே, ஏதாவது இது போல் ரொம்ப ஹீட்டாக கொஞ்சம் குடித்தா அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து எனக்கும் அவருக்கும் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அவருக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். அவர் வந்து இப்போ உட்காந்து குடிச்சிட்டு இருந்தார், இன்னைக்கு குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் போய் அந்த கடையில் ஃபுல்லாக வந்து அள்ளணும். அள்ளி அவங்க தலையில் தூக்கி விட்டோம் அப்படின்னா வந்து அவர் வந்து மாடி மேலே கொண்டு போட்டுருவார், கீழே போட்டோம் அப்படின்னா வந்து கோழிலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொத்திடுவோம். அதனால் வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் வந்து சரியாகவே வந்து வேலை பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் நாளைக்கெல்லாம் நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து பாருங்கள் அப்படின்னா, எனக்கு தம்பி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நான் காலையில் ஒரு டைமும் ஒரு 3 மணிக்கு போய் ஒரு டைம் பார்த்துட்டு வருவேன்னா, ஸோ அதனால் வந்து வீட்டால் இல்லை அப்படிங்கிறதுனால சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இனிமேல் வந்து நாளைக்கெல்லாம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும். இப்போ பாருங்கள் அந்த சட்டி இருக்குல்லையா, இது நாங்கள் வந்து அன்ன சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப பெரிய சட்டி. இது நாங்கள் விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற நாளில் இருந்து இது வந்து நாங்கள் வாங்கிட்டோம், கொஞ்சம் கம்மியான விலையில் இருந்துச்சு.
இருந்துச்சு. இப்போ பாருங்க, கடலை எல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. கடலை காஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து அதை உடச்சி பார்த்துட்டு அந்த அரிசியை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு எண்ணெய் பசையாக இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த கடலை எடுத்து ஆட்டி பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து அதை வச்சு சில பேர் வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ இவ்வளோ கடலை எல்லாம் அள்ளிடணும். அந்த சைட் பாருங்க, இருக்குது கொஞ்சம் தார்பாயில் வந்து காய வச்சுருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா வந்து திடீர்னு வந்து மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம அள்ளி போட்டு அள்ள முடியாது இல்லையா. தார்பாயில் போட்டோம் அப்படின்னா வந்து கடைக்கடுன்னு கொஞ்சம் லைட்டாக தூரல் போடும்போது எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டுருணும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து போட்டிருந்தோம். இப்போ இந்த கடலை ஃபுல்லாக வந்து அள்ளணும். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து மண்வெட்டியில் போட்டு அவங்க ஃபுல்லாக வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போடலாம் அப்படின்னா அந்த அணை செட்டி எடுத்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே இதாகிடுங்க. நான் அழுறத காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தாங்க அவர் அழுறத வந்து காமிக்கிறோம். ஆனால் பட் ரெண்டு பேருமே தாங்க வந்து அழுந்தோம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கடக்கடுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அள்ளிட்டேன் அப்படின்னா வந்து அவங்க தலைமையில வச்சுட்டு அவங்க தலையில வந்து கொண்டு போய் போட்டுருவாங்க. பட் என்னால் வந்து வெயிட் தூக்க முடியாது, சரியான வெயிட்டாக இருக்கும் அது. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அரை அரை சாக்காக நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா இது மாதிரி பெரிய சணல் சாக்கில் நம்ம அள்ளி தூக்கிட்டு போனோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நிறைய போகுங்க. குட்டி குட்டி சாக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த டைமிங்கில் கவர் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இந்த 10 அன்ன சட்டியில் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் பாதியாக குறைய எல்லா சாக்குலையும் வந்து குறை குறைய போட்டுட்டு அவர் வந்ததுக்கப்புறம் லைட்டாக 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையுமே போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சரியாகும். பட் இது வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இதுவே ஒரு 2-3 பேர் இருந்தோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கடக்கடன்னு அள்ளிடலாம். பட் நானும் அவரும் அப்படிங்கிறதுனால நான் அள்ளி இந்த சாக்கில் போட்டு நிறைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா வந்து அவரை தலையில் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அவர் வந்து தலையில் கொண்டு போயிடுவார். அதனால வந்து இந்த டிப்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். கல்ல வந்து நல்லா காஞ்சிருக்குங்க. அரிசி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில அரிசி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது, ஒரு சிலது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. பட் எதை வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் இது வெயிட் அதிகமாக இருக்கா என்ன அப்படின்னு. இப்போ எல்லா சாக்குலையுமே கொஞ்சம் நிறையா ஃபுல்லாக வந்து அள்ளி வச்சாச்சுங்க. இதை கொண்டு போய் கொட்டுறது தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடலை ஆய ஆய நம்ம கொட்டி காய வச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டிங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அழுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து யாருமே இல்லை, ஹெல்ப்புக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க. இப்போ காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே சப்போஸ் கொஞ்சம் மானம் இருந்து வருது அப்படின்னா வந்து வேலை பார்க்குறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவ்வளோதாங்க, நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிப்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆயிடுறாங்க அப்படின்னா வந்து அடுத்த நாள் வந்து கொட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அள்ளி வச்சுருவேன். அடுத்த நாள் ஆயிடுறது அதுக்கு மறுநாள் வந்து கொட்டி காய வச்சுட்டு அள்ளி வைப்பேன். இது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் சப்போஸ் மழை வர மாதிரி இருந்தாலும் இந்த தார்பாயை போட்டு நம்ம வந்து மூடிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் அதாவது பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுருங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமாட்டி வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. இந்த டிப்ஸ் வந்து நான் அப்போலேருந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதுலேருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேங்க. இது வந்து இப்படி பண்ணுறது நமக்கு வந்து ஒரு மன அமைதியாக இருக்கும். பட் நம்மளுடைய விவசாயமும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து செழிப்பாக வருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிடாமல் அடுத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இது வந்து ஒருத்தவங்க கடலை கேட்டிருந்தாங்க, அதனால அவசரம் அவசரமாக வந்து நான் எல்லாத்தையும் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். டக்குன்னு அதை வந்து சாமி கும்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னோடய வேலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேலை ஆட்களுக்கெலாம் வந்து சம்பளம் கொடுக்கணும். இதை வந்து அதிகமாக நான் டிலே பண்ண மாட்டேங்க. ஒரு 5 நாள் ஒரு 10 நாள் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை கணக்கு எழுதி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு கணக்கு எழுதி வச்சுட்டு அதை உடனே வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே கொடுத்துருவேன். இப்படி கொடுத்தா தான் நமக்கு அடுத்தடுத்து வந்து வேலை ஆட்கள் வந்து வருவாங்க. நம்ம ரொம்ப நாள் டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அடுத்து நமக்கு வேலைக்கு கூப்பிடும்போது அவங்க வந்து உடனே வரமாட்டாங்கங்க. ஸோ இதுக்கும் வந்து நல்ல ஒரு ஐடியா. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் எப்போ விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேனா அதுலேருந்து இதையும் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இவங்க வீட்டுக்கு போனால் வந்து உடனே சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் இல்லையா. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும், நிறையா இதாக இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வில்லேஜ் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வ்ளாக்ல கண்டிப்பாக மீட் பண்ணலாம்.